டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரிக்கு வெகு அருகாமையில் உள்ள திவ்ய தேசம் திருக்கோளூர் என்பது. இந்த திவ்ய தேசம் மதுரகவி ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம். இந்த ஆழ்வார் நம்மாழ்வாரை விட வயதில் மூத்தவர். ஆனாலும் நம்மாழ்வாரான ஆச்சாரியரையே அவர் தெய்வமாக வணங்கியவர். மதுரகவி ஆழ்வார் 11 பாசுரங்களை கண்ணன் திருச்சாம்பு என்ற தலைப்பில் பல்லாண்டு பாடியிருக்கிறார். இந்த 11 பாசுரங்கள் தான் முதலில் கிடைக்கப்பெற்றன. இவற்றை வைத்து கொண்டு நாதமாமுனி 1000 பாசுரங்களை தேடி அலைந்தார். கிடைக்காததால் ஒரு இடத்தில் இந்த 11 பாசுரங்களை மட்டுமே 12,000 முறை அமர்ந்து பாடினார். மனமிறங்கி நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாகி நாதமாமுனியை 1000 அல்ல 4,000 பாசுரங்கள் பெருமாள் மீது பல்லாண்டு பாடப் பெற்றிருக்கிறது என்றும் அதற்கான வழியையும் காட்டினார். அப்படி உருவானதே 4,000 திவ்ய பிரபந்தம். இதற்கு வித்திட்டவர் மதுரகவி ஆழ்வாருடைய 11 பாசுரங்கள் தான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த திருக்கோளூர் என்னும் ஸ்தலத்தில் மூலவர் கிழக்கு நோக்கி புஜங்க சயன கோலத்தில் வைத்த மாநிதி பெருமாள். தாயார் குமுதவல்லி நாச்சியார். தீர்த்தம் குபேர தீர்த்தம், நிதி தீர்த்தம். 6 தாமிரபரணி 6. விமானம் ஸ்ரீகர விமானம். நம்மாழ்வார் 6 பத்தில் 7 திருவாய் மொழியில் 10 பாசுரங்கள் இந்த திருக்கோளூரை பற்றி பாடியிருக்கிறார். அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே நீயே என்று மனமுருகி பாடியிருக்கிறார். இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன என்று பார்த்தால், குபேரன் ஒரு முறை தீய பார்வையால் பார்வதியை பார்க்க பார்வதி தேவி கோபம் கொண்டு குபேரனை சபித்தார். நிதி முழுவதும் கரைந்துவிட்டு நீ திருக்கோளூர் சென்று கடும் தவம் செய், பெருமாள் உன் சாபத்தை போக்குவார் போ என்று சொல்ல, அதுபோல் குபேரன் வந்து தவம் செய்ய திருமால் சயனக்கோலத்தில் வந்து அவரது சாபத்தை போக்கினார். தனது இடது கையில் பத்திரமாக நவநிதிகள் இருப்பதை சுட்டிக்காட்ட குபேரன் இழந்த செல்வங்கள் எல்லாம் பெற்றுவிட்டார். அதனால் இந்த திருக்கோளூர் என்னும் திவ்ய தேசம் குபேரஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒருமுறை ராமானுஜர் விஜயம் செய்தார். அப்பொழுது ஒரு பெண் திருக்கோளூரை விட்டு போய்கொண்டிருந்தார். ஏன் என்று அவருக்கு புரியவில்லை. அப்போது அந்த பெண்ணை அருகே கேட்கும்போது, திரௌபதியைப் போல் பிரகலாதனைப் போல் என்று 81 உதாரணங்களை சொல்லி, அதனால் நான் இங்கு இருக்க அருகதையற்றவன், என்னால் இதைப்போல் நான் ஒன்றும் செய்யவில்லையே என் வாழ்க்கையில் என்று அந்த பெண் கூறினார். அப்பொழுது ராமானுஜர், நீயே யோகியதை உள்ளவள் என்று சமாதானம் செய்து அவள் கையால் பிரசாதம் உண்டார். அதனால் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சிறந்த சிறப்புகளை கொண்ட தலமே திருக்கோளூர், மதுரகவி ஆழ்வாரில் அவதரித்த ஸ்தலம். ஓம் நமோ நாராயணாய.